சீரியல்ஸ்க்கு பண்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். மகாநதி சீரியலில் நிவின் அப்படிங்கிறவர் ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருந்தார். பிரவீன் தான் நிவின்ற கேரக்டர் பண்ணிகிட்ருந்தார். காவேரியினுடைய ஃபர்ஸ்ட் பேரண்ட் சீரியல். அது ஒரு வேறு மாதிரியான சூப்பரான ஒரு கேரக்டரை போய் அப்கிரேட் பண்ணி டீம் கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அது வேறு லெவலில் ரீச்சும் கிடச்சது, அதான் உண்மை. பட் அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்விஸ்ட்டாக ஆக்டர் விஜய்ங்கிற கேரக்டரை கொண்டு வந்தாங்க. சுவாமி பண்ணிகிட்ருக்காருல அந்த கேரக்டரு. ஸோ அந்த கேரக்டரோட ஹை எலிவேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீம் முடிவு பண்ணபடி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் காவேரிங்கிற பேரை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துட்டு நிவினை வந்து சீரியல்லேருந்தே தூக்கிட்டாங்க. எப்போயாவது ஒரு எபிசோடு மட்டும் எனக்காவது ஒரு எபிசோடு மட்டும் எப்போயாவது கூட்டிட்டு வந்து வச்சுட்ருப்பாங்க, அவ்வளோதான். அப்படி தான் சீரியலோட கதைக்களம் போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது திடீர்னு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி நிவினோட ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் என்ன சீரியல்லேருந்து மறந்துக்கிட்டே இருக்கீங்க, டோன்ட் ஃபர்கெட் மீ, அது கம் பேக், ஐ கியூ மை கம் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ போயிட்டுருக்க மகாநதி சீரியல் கதைக்களத்தை வச்சு பார்த்தாலும் நிவினோட என்ட்ரி இப்போ கண்டிப்பாக இருக்கும். காவேரியினுடைய ஒரிஜினல் பேராக அவரை மீண்டும் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதன்படி இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது, எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் ஆன் த வேல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ மக்களே, ஸ்டே டியூன்ட் வித் அஸ், ஸ்டே அப் பை.